Dear students, I am S. Sindhu Bhairavi. I am a physics teacher in Trinity Academy Matriculation. Okay, today we are going to see about 6th standard physics first unit measurement. Okay, measurement. What does mean by measurement? Comparison of unknown quantities with some known quantities. It means the comparison of known quantities, அதாவது unknown quantities to known quantities. We have already heard about the words like weight, mass, volume, liter, kilogram, meter, milliliter, something else. In this chapter, let's have a deeper look about length, mass, volume and time. Okay, measurement. It is an unknown quantity with some known quantities. It means nama unknown quantities adhaadu known quantities vechikittu unknown quantities enna enna abindrathu dhaan paakaporum. Okay, measurements has two parts. It means numbers and units. First one, numbers and units. Okay, example paathom appadina 2 kg, nama oru shop porom, some edho oru vegetables edho buy pandrom appingumbodhu, for example ku oru 2 kg of potatoes eduthukku. ஓகே 2 kg அப்படிங்கும்போது இந்த 2 அப்படிங்கிறது என்ன, நம்மளுடைய குவான்டிட்டிஸ், எவ்வளோ குவான்டிட்டிஸ் நம்ம நோன் குவான்டிட்டிஸ் எந்த அளவுக்கான குவான்டிட்டிஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறது தான். ஸோ நம்பரில் எடுத்துக்கிறோம். ஸோ அங்கே கேஜி அப்படிங்கிறது என்ன, மெஷர்மெண்ட், அதாவது யூனிட், அந்த மாஸோடைய யூனிட் கிலோகிராம். ஸோ கேஜி. ஸோ டூ பார்ட்ஸ் ஆஃப் மெஷரிங் குவான்டிட்டிஸ் ஹேஸ் டூ பார்ட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் யூனிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வி ஹாவ் டு சீ அபவுட் லென்த். Length means distance between one end to the another desired end. It means இப்போ இந்த டேபிளோடைய லென்த் நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட லென்த் அப்படிங்கும்போது ஒன் எண்ட்லேருந்து அனதர் எண்டுக்கு நம்ம மெஷர் பண்ணோம் அப்படிங்கும்போது அந்த டேபிளோடைய லென்த் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ லென்த்தோடைய எஸ்ஐ யூனிட் என்ன, மீட்டர். இட் மீன்ஸ் சிம்பிள் ஆஃப் எம், ஸ்மாலர் லென்த், அதாவது நிறைய ஸ்மாலர் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அதை நம்ம என்ன பண்ணலாம், மில்லி மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டை மெஷர் பண்ண முடியும். ஸோ சம் யூனிட்ஸ் ஆஃப் லென்த், லெட் அஸ் நோ த சம் யூனிட்ஸ் ஆஃப் லென்த், என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது. 1 kilometer இஸ் ஈக்குவல் டு 1000 meters. 1 kilometer இஸ் ஈக்குவல் டு 1000 meter. இப்போ 1 kilometer எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 1000 meters இருக்குது. ஸோ 1 kilometer இஸ் ஈக்குவல் டு 1000 meters. நெக்ஸ்ட், 1 meter இஸ் ஈக்குவல் டு 100 centimeter. 1 meter 100 centimeters இருக்குது. நெக்ஸ்ட், 1 centimeter இஸ் ஈக்குவல் டு 10 millimeters. இப்போ நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஸ்கேலில் இருக்கிற அந்த லைன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு மில்லிமீட்டர்னால் என்ன, சென்டிமீட்டர்னால் என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வி ஹாவ் டு சி மெஷரிங் டூல்ஸ். மெஷரிங் டூல்ஸ் அதாவது என்னென்ன மெஷரிங் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஒரு ஆப்ஜெக்ட், சம் ஆப்ஜெக்ட் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டைப் ஆஃப் மெஷரிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட், மெஷரிங் டேப். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெஷரிங் டேப். டேப் இட் இஸ் யூஸ் டு மெஷர் த லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த மெஷரிங் டேப் வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஷரிங் ஜார். இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு மெஷர் த வால்யூம் ஆஃப் லிக்விட். ஒரு லிக்விட் ஆப்ஜெக்டோடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மில்க் வாங்குகிறோம், ஒரு மில்க் மேக்கர்கிட்ட போயிட்டு ஒரு மில்க் வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம லிட்டர்ஸில் கேட்போம் இல்லையா, 1 liter, 1/2 liter அந்த மாதிரி. இப்படி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மெஷரிங் ஜார்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஜார் வச்சு அதிலிருந்து தான் யூஸ் பண்ணி நமக்கு இந்த அந்த லிக்விடோடைய மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஸ்டாப் கிளாக். இட் இஸ் யூஸ் டு மெஷர் த அக்யூரட் டைம் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு நம்ம பண்ணுற ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸும் நம்ம என்ன பண்ணலாம், அக்யூரட் டைம் ஆஃப் ஆக்டிவிட்டி, அக்யூரட்டான டைம் மெஷர்மெண்ட் நமக்கு வேணும் அப்படிங்கும்பொழுது நம்ம ஸ்டாப் கிளாக் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், மீட்டர் ஸ்கேல். மீட்டர் ஸ்கேல், வை டு வி யூஸ் மீட்டர் ஸ்கேல்ஸ், இட் இஸ் யூஸ் டு மெஷர் த லென்த் ஆஃப் த ஸ்மாலர் ஆப்ஜெக்ட். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ பிக்கராக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு சம் மெஷரிங் டேப்ஸ் யூஸ் பண்ணி அதோடைய லென்த் என்னன்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்டோடைய லென்த்தை நம்ம
மெஷர் பண்ணுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மீட்டர் ஸ்கேல். ஸ்கேல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், லென்த் ஆஃப் தி ஸ்மாலர் ஆப்ஜெக்ட். இட் இஸ் யூஸ் டு மெஷர் த லென்த் ஆஃப் தி ஸ்மாலர் ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பேலன்ஸ். பேலன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இட் இஸ் யூஸ் டு மெஷர் த மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோடைய மாஸ் எவ்வளோ இருக்குது, அதோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்காக, மெஷர் பண்ணுறதுக்காக பேலன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட் மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இட் மீன்ஸ் வை டு வி நீட் எஸ்ஐ யூனிட்ஸ். அந்த எஸ்ஐ யூனிட்ஸ் நமக்கு எதுக்கெல்லாம் தேவைப்படுது, ஓகே, சேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. யூனிஃபார்மாக இருக்கணும் எல்லா ஏரியாலையும். நம்ம எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மெஷர் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது அந்த ஆப்ஜெக்டோடைய யூனிட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு சேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி இருந்தால், அதாவது யூனிட்ஸ் வந்து யூனிஃபார்மிட்டியாக சேமாக ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நம்ம அதை ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், சயின்டிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஹவ் அடாப்டட் அ காமன் செட் ஆஃப் யூனிட்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் அ மெஷர்மெண்ட். அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, சயின்டிஸ்ட் எல்லாமே மெஷர்மெண்ட்காக யூனிட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஒரு காமனான மெஷர்மெண்ட்க்கு யூனிட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய யூனிட்ஸ் தான். இப்போது பார்த்தீங்கன்னா லென்த். லென்த்தோடைய யூனிட்டுன்னா மீட்டர். மாஸ், மாஸோட யூனிட் கிலோகிராம். அண்ட் தென் டைம், டைமோட யூனிட் செகண்ட். ஏரியா, ஏரியா இன்டு மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர் மீன்ஸ் மீட்டர் இன்டு மீட்டர், மீட்டர் இன்டு மீட்டர். அதாவது லென்த் இன்டு பிரெத். இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம், மீட்டர் க்யூப். லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். ஓகே, லென்த் breadth, height. So, meter cube. Okay. Next topic pathinga, multiples and submultiples. Prefixes used in SI units. அதாவது ஒரு எஸ்ஐ யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது பேசிக் எஸ்ஐ யூனிட் என்ன சொல்லலாம், நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, மீட்டர், கிலோகிராம், செகண்ட், இதெல்லாம் இதெல்லாம் வந்து பேசிக் எஸ்ஐ யூனிட். இந்த பேசிக் எஸ்ஐ யூனிட்டோட ப்ரிஃபிக்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டெசி, இதோட ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் என்ன, டி. ஸோ இதோட சப் மல்டிபிள் வேல்யூ 1/10. நெக்ஸ்ட் சென்ட், சென்டி. சென்டியோடைய ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் சி. ஸோ சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் சென்டி 1/100. அண்ட் தென் கிலோவோடைய ப்ரிஃபிக்ஸ் கே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதோடைய சப் மல்டிபிள் வேல்யூ 1000. ஓகே, ஓகே, ரீகால் அவர் சாப்டர்ஸ், லிசன். மெஷர்மெண்ட், மெஷர்மெண்ட்னா என்ன, மெஷர்மெண்ட்டோடைய டெஃபினேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், மெஷர்மெண்ட் ஹேஸ், மெஷர்மெண்ட் குவான்டிட்டிஸ் ஹேஸ் 2 parts. அந்த 2 parts என்னென்னு பார்த்தோம். அண்ட் தென் லென்த், லென்த் மீன்ஸ் லென்த்தோடைய டெஃபினேஷன் என்ன, லென்த்தோட யூனிட் என்ன, சிம்பிள் என்ன, எதுக்கெல்லாம் லென்த் யூஸ் பண்ணுவோம், லென்த் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் அன்னோன் யூனிட்ஸ் ஆஃப் லென்த், லென்த்தோடைய சம் நோன் யூனிட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஷரிங் டூல்ஸ், நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மெஷரிங் டூல்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்தது எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட் வந்து எதுக்காக, வை டு வி நீட் எஸ்ஐ யூனிட்ஸுங்கிற சாப்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வி ஹாவ் டு சி ஒன் ஆக்டிவிட்டி. ஓகே, லிசன் திஸ் ஆக்டிவிட்டி. இந்த டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், என்ன, பிக்சர்ஸ், ஆக்டிவிட்டி, மெஷரிங் யூனிட்ஸ் அண்ட் மல்டிபிள் அண்ட் சப் மல்டிபிள் வேல்யூஸ். தென் ஃபர்ஸ்ட் பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, பென்சில். பென்சிலோடைய லென்த் ஆஃப் டிப் ஆஃப் பென்சில், அதாவது அந்த பென்சிலோடைய டிப் இருக்கு இல்லையா, லென்த் ஆஃப் த டிப் ஆஃப் பென்சில், டிப்போடைய லென்த் என்ன அப்படிங்கிறது தான் மெஷர் பண்ணும். அதோடைய மெஷரிங் யூனிட் என்ன, மீட்டர். அண்ட் தென் சப் மல்டிபிள் வேல்யூ மில்லி மீட்டர். அண்ட் தென் பென், செகண்ட் ஒன், லென்த் ஆஃப் தி பென். பென்னுடைய மெஷரிங் யூனிட் மீட்டர், அண்ட் தென் சப் மல்டிபிள் வேல்யூ மில்லி மீட்டர். இந்த மாதிரி உனக்கு லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ நம்ம புக் பார்க்கும்பொழுது நமக்கு அது தெரியும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பேரலக்ஸ் எரர். ஓகே, நெக்ஸ்ட் வி ஹாவ் டு சி பேரலக்ஸ் எரர். வாட் இஸ் மீன் பை parallax error? Parallax is the displacement or difference in the apparent position of an object viewed along two different line of sight. அதாவது ஒரு
சம் ஆப்ஜெக்டோடைய மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி மெஷர்மெண்ட்ஸ் நம்ம செக் பண்ணும்பொழுது நம்மளுடைய கரெக்ட் பொசிஷன் ஆஃப் த ஐ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டேக்கிங் மெஷர்மெண்ட்ஸ். யா ஐ மஸ்ட் பி வெர்டிக்கலி அபவ் தி ஆப்ஜெக்ட். அதாவது நம்மளுடைய ஐ பொசிஷன் எப்போவுமே எப்படி இருக்கணும்னா, அந்த ஆப்ஜெக்டோடைய நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோடைய வெர்டிக்கல் பொசிஷனில் தான் ஐ பொசிஷன் இருக்கணும். ஸோ இந்த அபவ் ரெப்ரசன்டேஷன் டு அவாய்ட் பேரலக்ஸ் எரர் ரீடிங் ஃப்ரம் ஏ அண்ட் சி will be different and error, and the reading B will be the correct measurement. Okay, next we have to see mass and weight. Okay, mass means, mass is the amount of matter. அதாவது ஒரு measure of the amount of matter, அதாவது ஒரு ஆப்ஜெக்டோடைய அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஹவு மெனி பார்ட்டிகல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் தட் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அண்ட் மாஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா வெயிட். வெயிட் இஸ் த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை மேட்டர். கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை மேட்டர் இஸ் கால்ட் வெயிட். த வெயிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ். மீன்ஸ் ஆன் மூன் வேர் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் லெஸர் தேன் தி earth, the weight will reduce but the mass will remains the same. Okay, next one, the unit of mass is kilogram. It represent the letter kg. Next topic pathona beam balance. Beam balance edhukku use pannuvom? We use balance to measure the mass or object odia mass of the object மெஷர் பண்ணுறதுக்கு பீம் யூஸ் பண்ணுவோம். யூஸ் டு மெஷர் த மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அண்ட் பீம் பேலன்ஸ் ஒர்க்ஸ் பை கம்பேரிங் த மாஸ் ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் டு தட் ஆர் நோன் மாஸ் இஸ் கால்ட் அண்ட் பீம் பேலன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் பேலன்ஸ். வை டு வி யூஸ் எலக்ட்ரானிக் பேலன்ஸ்? இட் இஸ் யூஸ் டு மெஷர் த அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகே, எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு ஃபைண்ட் த அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் அண்ட் weight. It is used very commonly in laboratories for weighing chemicals to ensure a precise measurement of those chemicals in a various equipments. Electronic balance may also be used weight food, other grocery items and jewelry etc. Okay, next we have to see time. Okay, ipa nama clock கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் டேஸில் டைமை எப்படிலாம் மெஷர் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்ன யூஸ் பண்ணாங்க? சாண்ட் கிளாக்ஸ், சன்டயல், ஸ்டாப் வாட்ச் அண்ட் எலக்ட்ரானிக் கிளாக்ஸ். ஓகேவா, இப்போ தான் நமக்கு வந்து டிஜிட்டல் கிளாக்ஸ் நிறைய மெத்தடில் நிறைய கிளாக்ஸ் எல்லாம் நமக்கு இப்போது ரீசெண்டாக நிறைய வந்திருக்கு. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி ஹாவ் டு சி நெக்ஸ்ட் செஷன்.